வணக்கம், நான் மதினி பேசுறேன். நாங்க பெரிய கிறுக்க வாங்கினோம். அதுல பேர்வாதிய வந்து நாங்க பிரியாணி செஞ்சுட்டு பேர்வாதி கிறுக்கைய நாங்க புட்டு செய்ய போறோம். இருக்க புட்டு செய்ய போறேன். இப்போ நாங்கள் புட்டுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல என் குழந்தைப்பட என் குழந்தை பிள்ளைக்கு தான் கொடுத்துருக்குறேன். இப்படி தான் வெட்டணுங்க. திருக்கையை வந்து நம்ம புட்டுக்கு இந்த சைஸில் தாங்க வெட்டி எடுத்துக்கிறேன்னு நம்ம நல்லா உரசி கழுவி எடுத்துக்கிட்டு அவிய வச்சு தாங்க புட்டு செய்யணும். இப்போ வந்து புட்டுக்கு நம்ம உப்புக்கல் போட்டு உரசி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிடுவோம். புட்டுக்கு வெட்டியிருக்கு பாருங்க. இந்த புட்டை என்ன செய்ய போகிறோம், இப்போ உரசி நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்க, உப்புக்கல் தான் போட்டிருக்கேன். இந்த ஃபுல்லாக இப்போ உரசி நல்லா கழுவிக்கிடுவோங்க. அப்போ தான் இந்த மாவு போகும். இருக்க சதையும் நம்ம மண்டபத்தில் உள்ளது அது எல்லாத்தையும் சேர்த்து தாங்க. போட்டு அலசி தண்ணியை பாருங்க, அந்த தண்ணியிலேயே தெரியும். ஊத்தையில் தண்ணி வெள்ளட்டியில் இருந்துச்சு. இப்போ பாருங்க, மாங்க எவ்வளோ மாங்கு போயிட்டு இருந்து பாருங்க. இப்படி தாங்க சுத்தமாக நம்ம உப்புக்களை போட்டு உரசி நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். இன்னொரு டிப்பு நல்லா பிடிச்சிட்டு உரசி கழுவுவோங்க. அப்போ தான் அந்த மாங்கு லைட்டாக ஒட்டி இருந்தாலும் அது போயிடும். பார்த்துருக்கீங்க, நான் அலசி எடுத்ததில் எவ்வளோ மாங்கு பூச்சுன்னு பார்த்தீங்களா? நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தாங்க நம்ம அடுப்பில் விறகடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வச்சு இதை அப்படியே தட்டை வச்சு மூடிடணுங்க. நல்லா அவியவும் நம்ம இறக்கி ஆற வச்சு ஒரு தட்டில் ஆற விட்டுறணுங்க. ஆற விட்டு இந்த தோலையெல்லாம் உரிச்சு சதையை மட்டும் எடுத்துதாங்க புட்டு புட்டு செய்யணும். செம்மையான ஒரு டேஸ்டான கிறுக்க மீனுங்க. இது வந்து நம்மளுக்கு எப்பயாவது ஒரு முறை தான் கிடைக்கும். இப்படி இந்த புளியந்திருக்க இது எக்ஸ்போர்ட் மீன். இது வந்து குழந்தைகளுக்கு குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க. உண்மையிலே குறுக்கு வழி இருந்தால் உண்மையிலே கேட்குங்க. இது மருத்துவ தன்மை உள்ளது கிறுக்க. எங்கள் அம்மா எங்கள் அத்தையெல்லாம் அந்த சுருக்க வர்ற டயத்தில் பார்த்தீங்கடா புட்டு செஞ்சு தாங்க தருவாங்க. நாங்கள் கேட்டோம்டா சொல்லுவாங்க எங்கள் அம்மா எங்கள் அத்தையெல்லாம், புட்டு வந்து மருத்துவ குணம் உள்ளதுமா, இது குறுக்கு வலி நெஞ்சுக்குள்ள முதுகுக்குள்ளே குத்துனாலும் இது கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தை. அதே மாதிரி நிறையா ட்ரிப்பு எங்கள் முன்னாடி எங்கள் மாமா இருக்கையில் வரும் கூச்சிருக்கு. எங்கள் மாமா தான் குழம்புக்காக புட்டு செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாக வைப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப நாளை பிறகு நீ தான் கிடைக்கும். அதை தான் நாங்கள் புட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்ல தண்ணியில் இங்கே நம்ம கடை தண்ணியை வச்சு அலசி எடுத்துக்கிட்டு நம்ம நல்ல தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு தாங்க ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம விறகடுப்பில் வச்சு நல்லா அவிச்சு எடுக்கணும். இது ரொம்ப நேரம் அவிய விட வேண்டாம். இப்போ வந்து புட்டுக்கு வந்து நம்ம திருக்கையை வெட்டி சுத்தம் செஞ்சு கழுவி எடுத்தாச்சு. இப்போ விறகடுப்பில் வச்சு கொஞ்சம் அவிய விட்டு எடுத்துக்கிடுவோம். அங்கே திருக்க மீன் புட்டுக்கு வந்து சீரகம் பச்சை மிளகாய் பூண்டு தேங்காய் இதுதாங்க அரைச்சி எடுத்துக்கிடுவோம். Thank you.
இப்ப பூண்டு சேர்த்துக்கறோம் அவ்வளவுதாங்க புட்டுக்கு இறுக்க மீன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப இறக்கி அந்த தண்ணிய விட்டு இருத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டு தாங்க சதை எடுக்கணும் நல்லா ஆற விட்டுறணும் ஆற விட்டு தான் சதை எடுக்கணும் இப்ப அவிச்சு வச்ச திருக்கை சதைய புல்லா எடுத்தாச்சு நம்ம அம்மில அரைச்சது உப்பு சேர்த்து விரவி வச்சுக்கிற வேண்டியதுதான் திருக்கை புட்டை வந்து நம்ம நல்லா பொடிச்சு பொடிச்சா பிணைஞ்சு விட்டு எடுத்தாச்சு இப்ப அம்மில அரைச்ச தேங்காய் சீரகம் உப்ப சேர்த்துக்கிறோம் இப்ப நாங்க கடுகு சேர்த்தாச்சு இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம இப்ப விரவி வச்ச புட்டை சேர்த்துருவோம் வெங்காயத்தோட நல்லா வெங்காயத்தோட கலந்து விட்டாச்சு இப்ப மூடிக்கிருவோம் திருக்க மீன் புட்டு ரெடியாகிருச்சு இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்ருவோம்
பாருங்க உதிரிப்பு மாதிரி ஆகிருச்சு புட்டு இப்படி தாங்க பண்ணனு இதாங்க புட்டு திருக்க மீன் புட்டு இதாங்க திருக்க மீன் புட்டு ரெடி ஆகிருச்சு வந்து நாங்கள் திருக்க மீன் புட்டு வந்து சாப்பிட்றோம் இதை வந்து வெறுவாயிலேயே சாப்பிடலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் உண்மையிலே திருக்க புட்டு ரொம்ப ஒரு ருசியாக ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய திருக்க புட்டுங்க உண்மையிலே ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இப்ப பிள்ளைகள் சொல்லுவாங்க எப்படி இருக்கு சாப்பிட்டு பாப்பா சொல்லு பாப்பா நீனும் சொல்லிடு முகேஷ் நீனும் சொல்லிடு இது செஞ்சது நல்லாவும் இருக்கு சூப்பராவும் இதாங்க திருக்க மீன் புட்டு இப்படிதான் பண்ணனு இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றி